ஒரு ஒன் லைன் ஒரு திரைப்படமோ விஷயம் ஒன்று கொடுக்கலாம். எதுக்கு நீங்கள் இந்த இந்த இதை தொடங்கி வச்சீங்க? சிம்பிள் தான், ஜனநாயகத்தை பேணி காக்கணும், சமத்துவத்தையும் சகோதரத்தையும் சுதந்திரத்தையும் பெண் உரிமையையும் ஏகாதிபத்திய எதிர்ப்பையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே நிலைநாட்டு இங்கே வந்து நம்ம எதிர்ப்பு நின்று இந்த உழைக்கிற மக்களுக்கு, சாமானிய மக்களுக்கு, சாதாரணமானவங்களுக்கு கூட நம்ம என்ன பண்ணிக்கணும்னா, இந்த அதிகாரத்தை கொண்டு அவர்கிட்ட சேர்க்கணும். அதிகாரன்றது ரொம்ப வலிமை படைச்சவங்க கையிலையும் ரொம்ப பணம் இருக்கிறவங்க கையிலையும் மேல்தட்டுன்னு சொல்லக்கூடிய கையிலையும் குவிஞ்சு கிடக்குது. அந்த குவியலை உடைச்சி சாதாரணமான கையிலையும் அதை பகிர்ந்து கையில் கொடுக்கணும் தான் அந்த இயக்கத்துடைய அடிப்படை நோக்கமே. அப்படி தான் நம்ம தொழிற்சங்கமும் நம்ம வந்து ஆரம்பிச்சிருக்கோம், இயக்கத்தையும் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம், அப்படி தான் நம்ம நடத்திருக்கோம். இப்போ அந்த சூழலில் இப்போ இருக்கக்கூடிய சூழலை வந்து ரெண்டு மூன்று ஆண்டு காலமாக அந்த கொரோனா சூழல் காரணமாக பெருசாக வெளியே வந்து நம்மளால் என்ன பண்ண முடியல. பெரிய பெரிய இயக்கங்களே வந்து இங்கே இதை திணறி கொண்டிருக்கு. இந்த காலகட்டத்தில் நம்மளுக்குள்ள சின்ன சின்ன இயக்கங்கள் நம்மளால் முடிஞ்ச உதவிகளை மட்டும் நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். பெரிய போராட்டமோ ஆர்ப்பாட்டமோ நம்ம இந்த இடத்துல எதுவுமே நம்ம பண்ணலை. காரணம் என்னென்னா, இங்கே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேண்டமிக், இந்த வந்து நம்ம இந்த கொரோனா தொற்று இருக்கிறதுனால நம்ம அதை செய்யலை. ஆனால் இனி வரும் காலங்களில் என்ன பண்ணோம் அப்படின்னா, இனி வரும் காலங்களில் நம்ம அப்படி இல்லாமல் நம்ம என்ன பண்ணணும், இன்னும் வேகமாக நம்மளுடைய செயல்பாடுகளை செயல்படுத்தணும். அப்போது நம்ம பக்கத்தில் இருக்கிறவன், நமக்கு தெரிஞ்சவன், நம்ம போனவன் வந்தவன் பொறுப்பு இருக்கிறான், அவனுக்கான பிரச்சனைகள் நிறைய இருக்குது. இந்த காலகட்டத்திலே பார்த்துக்கிட்டு இந்த கொரோனா காலகட்டத்தில் வெளியே போய் நம்ம பெருசாக ஆர்ப்பாட்ட போராட்டம் பண்ணியே தவிர, ஆனால் அரசு அலுவலகங்கள் இல்லை, நம்ம மக்களுக்கு தேவையான நலத்திட்டங்களை நன்மைகளை வாங்கி கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். அவங்களுக்கான பிரச்சனை நம்ம பேசிட்டு தான் இருக்கிறோம். அவருக்கான உரிமையை நம்ம நிலைநாட்டி கொண்டு தான் இருக்கிறோம். நம்ம இந்த அனைத்து உழைக்கும் மக்கள் தொழிற்சங்கத்தின் சார்பாக நம்ம அதை செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். நம்மளுடைய இயக்கமான தேசிய உழைக்கும் மக்கள் கழகக்கூடிய இயக்கத்தின் வாயிலாகவும் நம்ம அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம், செஞ்சுட்டு இருக்கோம். இனி நம்ம வந்து இந்த இயக்கத்தை இன்னும் பரவலாக பல மாவட்டங்களுக்கும் பல கிராமங்களுக்கும் பல தொகுதிகளுக்கு கொண்டு போகணும் அப்படின்ற எண்ணத்தோடு கூட தான் இந்த கூட்டத்தை நம்ம இருக்கு. மிக சிறிய அளவில் அது கூட பார்த்திங்கன்னா, இங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய கொரோனா காலகட்டத்தை மனசில் வச்சு முக்கிய நிர்வாகி மட்டுமே என்ன பண்ணி கூட்டியிருக்கிறோம். அதுலேயும் சில பேர் வந்து வந்துன்னு இருக்காங்க, சில பேர் இன்னொன்று தாமதம் ஆகுன்னு சொல்கிறாங்க. வர வேண்டிய வரட்டானுக்காக முன்னே இந்த கூட்டத்தை தொடங்கிட்டோம். அப்போது இன்னும் பல இடங்களுக்கு இதை விரிவுபடுத்த வேணும், இன்னும் பல இடங்களுக்கு இதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா, நிர்வாகிகளாக உங்கள் கையில் தான் மிக முக்கியமான பொறுப்பு இருக்குது. நீங்கள் உங்கள் பொறுப்புகளை உட்காந்து என்ன பண்ணிக்கணும், நீங்கள் உங்கள் பொறுப்புகளை உட்காந்து நீங்கள் உணர்ந்து செயல்படணும். தாங்க சாஞ்சி உட்காருங்க. அப்போ ஷார்ட்டாக இருக்கிறதால அவர் நீங்கள் உங்கள் பொறுப்புகளை தூக்கம் இல்லை, நீங்கள் வந்து கவனிச்சுன்னா தூக்கம் வராது. நீங்கள் என்ன பண்ணியிருக்கிறீங்க, என்ன பண்ண போகிறீங்க, என்ன பண்ணலாம், இயக்கம் என்ன பண்ணணும் உங்களுக்கு, நீங்கள் இதை செஞ்சு கொடுங்க, நாங்கள் வந்து இயக்கத்தை கொண்டு போய் சேர்க்குறோம், இல்லை நாங்கள் எங்கள்கிட்ட இந்த ஐடியா இருக்குது, நாங்கள் இதை பண்ணுறோம் அப்படின்னு வந்து இதை கொடுத்து நம்ம ஆலோசிக்க போகிறோம். ஒன்று இது அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிக முக்கியமாக இதை நம்மளுடைய இயக்கத்தை பட்டி தொட்டி எல்லாம் சின்ன சின்ன குக்கிராம முதல் கொண்டு நகரங்கள் முதல் கொண்டு எல்லா இடங்களும் பரவலாக கொண்டு போகணும். நம்ம இது வரைக்கும் நம்ம இருந்தோம் 2014-15 வந்து நம்ம பார்த்திங்கன்னா இப்படி பண்ணணும்னு சொல்லி நம்ம வந்து அப்படியே நம்மளால் முடிஞ்சு உதவிகள் கொடுக்குற ஒரு நார்மலான ஒரு இயக்கத்தை கூட நம்ம வந்து ஒரு பெனிஃபிட் பண்ணக்கூடிய இயக்கமாக நம்ம என்ன பண்ணிட்டுருக்கலாம், நம்ம தொடர்ந்து செயல்படுத்தணும். இப்போ வந்து அரசியல் அமைப்போடு கூட சட்டத்தோடு கூட நம்ம செயல்படணும்னு முடிவு பண்ணி வச்சுருக்கோம். இதை நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ அடுத்த இடத்துக்கு இதை நம்ம என்ன நகர்த்தி கொண்டு போகணும். தேர்தல் ஆணையத்துடைய அங்கீகரிப்போடு கூட இதை நடத்தணும் முடியும். அதற்கான சில சட்ட வேலைகள்லாம் இப்போ நடந்துகிட்ருக்குது, இன்னும் துரிதப்படுத்திருக்கிறோம், வேகப்படுத்திருக்கிறோம். இனி வருங்காலங்களில் அதற்கான வேலைகள் இன்னும் துரிதமாக நடக்கும். அது வந்து ஒரு தலைமைத்துவத்தில் தலைமையில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுடைய வேலை. ஆனால் உங்களோட வேலைகள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் தான் இங்கே கீழே இருக்கக்கூடிய அடுத்து இருக்கக்கூடிய படிநிலை இருக்கக்கூடிய தோழர்கள். நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணோம் அப்படின்னா, போசன் இருக்கார், அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டாண்ட பார்த்தீங்கன்னா ஒருத்தரை பார்த்தா விடவே மாட்டார், எல்லாரையும் என்ன பண்ணுவார், அழைச்சி பேசுவார், நீங்கள் நம்ம இயக்கத்தில் இணைஞ்சிக்காங்க அப்படி தானே போசனா, அப்படி தானே தூங்காதீங்க, என்ன ஆற்றுல தூங்கக்கூடாது, நீங்கள் என்ன பண்ணணும்னா அப்படி தான் அவர் பேசுவார், புரியுதுங்களா? அப்படின்னு நமக்கு புரிஞ்சுக்கிங்க. நீங்கள் இப்போ அடுத்து உங்களை கூப்பிடுவேன், நீங்கள் என்ன பேசணுன்றது அவங்க என்ன பண்ணிக்கீங்க சரிங்களா? அப்போது நீங்கள்லாம் சேர்ந்து தான் இந்த இயக்கத்தை ஒரு ஆளுவாளால் இது முடியாது, ஒரு மாநில நிர்வாகினாலும் முடியாது, நாங்கள் யாரும் மாநிலம் நடந்து கொள்ளலை. எல்லாருமே நம்ம எல்லாருமே ஒட்டுமொத்தமாக ஒரு இயக்கத்தில் ஒரு இயக்கத்தை
நம்ம தொடங்கி இருக்கிறோம். நம்மளுடைய ஒட்டுமொத்த உழைப்பும் அதில் இருக்குது. இதனால் வரைக்கும் உங்களை அத்தனை பேருடைய ஒத்துழைப்பும் உழைப்பும் இருந்திருக்கு. அதனால தான் இவ்வளோ வந்திருக்கிறோம். அப்போ இனி வரும் காலங்களில் உங்களோட உழைப்பு இன்னும் தேவை. இன்னும் நீங்கள் அதை கொண்டு போய் சேர்க்கணும். எப்படியெல்லாம் நம்ம கொண்டு போய் சேர்க்கலாம், எப்படியெல்லாம் நம்ம அடுத்தடுத்து நம்ம நிகழ்வு நடத்தலாம், எப்படி எந்தெந்த போட நம்ம கலந்து கொள்ளலாம், இதெல்லாம் நம்ம பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஞானம் இருக்கும். அதில் நீங்கள் என்ன பண்ணலாம், இது இருக்கிறத இங்கே இங்கே ஒவ்வொருத்தரை கண்டிப்பாக சொல்லலாம். அந்த வரும் காலங்கள் அதை நம்ம வந்து நிறைவேற்றிக்கணும். அதன் பிரகாரம் தான் அந்த இயக்கத்தை நடத்தப்போகிறோம். அந்த இயக்கத்தை நமக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. யார் நம்ம நண்பர்கள், யார் நம்முடைய எதிரிகள், யார் நம்ம ஆதரவாளர்கள், அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. அதை தாண்டி சாமானிய மக்களுக்கோடு கூட தொடர்பில் இருக்கிற நீங்கள் தான் அந்த இயக்கத்தை என்ன பண்ணணும், தொடர்ந்து இயக்கத்தை பற்றி பேசணும், இயக்கத்தை பற்றி சொல்லணும். நீங்கள் அப்படி இருந்தால் தான் நீங்கள் ஒரு ஆள் பத்து பேராக மாறணும், பத்து பேர் நூறு பேராக மாறணும், நூறு பேர் ஆயிரமாக மாறணும், ஆயிரம் லட்சமாக மாறணும். நம்மளுடைய இலக்கு வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக சாதாரணமாக 10 லட்சம் உறுப்பினரை நம்ம வந்து நம்ம இலக்காக நிர்ணயிச்சிருக்கோம். 10 லட்சம் உறுப்பினர்னால் நீங்கள் ரொம்ப ஏதோ பெரிய எப்படி பெரிய தொகையாக இருக்குது, பெரிய இலக்கம் மாற்றி முடிக்க முடியுமா அப்படின்னு வந்து நீங்கள் ஒரு நாளாக நீங்கள் சிந்திக்க கூடாது. காரணம் 120 கோடி மக்கள் தர பாதியாவது பங்கெடுக்கணுமா? நம்ம கூப்பிடுவேங்க, நல்லா மனசில் வச்சுக்கோ. கூப்பிடும் போது நீ வந்து அதெல்லாம் சொல்லணும் இல்லையா? ஏன்னா நீ சொல்கிறது எல்லாமே ரெக்கார்டாகும். ஓகே, உங்களை கூப்பிடுவோங்க. கூப்பிடும் போது நீங்கள் உங்களுக்கு கருத்துக்களை நிச்சயமாக பதிவு செய்யணும். என்ன மாதிரி திட்டம் பண்ணலாம், எப்படி எல்லாம் செய்யலாம் அப்படின்னு இப்போ உங்கள் மனசுக்குள்ளே எல்லாரும் ஓட விடுங்க. என்னெல்லாம் பண்ணலாம், ஏன் நம்ம வந்து இன்னும் வந்து நம்ம நினைக்கிற இடத்துக்கு போக முடியல, அப்போ என்ன பண்ணால் போகலாம் அப்படின்னு சொல்லி உங்கள் மனசில் இப்போ ஓட விடுங்க. ஒரு என்ன ஓட்ட ஓடட்டும், என்ன பண்ணலாம் கூப்பிடுங்க. அப்போ சொல்கிறேன் ஆதி உங்களோட உன்னை நீங்கள் கூப்பிடும் போது நீங்கள் என்ன பண்ணணும், அப்போ நீங்கள் அதை சொல்லணும். அது வரைக்கும் சொல்றதை வந்து என்ன பண்ணிக்கணும், லிசன் லிசன், நீங்க கேட்டுக்கணும். லிசன் மீ, ஆமா, அமைதியா இருங்க, அமைதியா இருக்கல, கவனிங்க. இதா அதுக்காக தான் அது போல விஷயங்களுக்கு நம்ம வந்து செயல்படணும். அடுத்து பார்த்தீங்கன்னா வேற மார்ச் இயக்கத்துல இருந்து நம்முடைய இயக்கத்துக்கு என்ன பண்றாங்க, ஆட்கள்லாம் வராங்க. அது பெருசா நிகழ்வா பண்ணணும் அவங்க விரும்புனாங்க. நான் தான் சொன்னேன், நீங்கள் ஏற்கனவே கொஞ்சம் அவங்க உடல்நிலை சரியில்லாமல் இருந்தாங்க, நீங்கள் வேண்டாம், நீங்கள் சிம்பிளாக வாங்க, முக்கிய நிர்வாகி மட்டும் இந்த லோக்கலில் இருக்கக்கூடிய ஒரு 3 தொகுதி செயலாளர்கள் கூப்பிட்டுறேன், மாநில நிர்வாகி மக்கள் கூட மாவட்ட துணை செயலர் இருக்கிறாரு, வீட்டு நிர்வாகி மட்டும் கூப்பிட்றேன், நீங்கள் வந்து வாங்க வேணாம். அதுக்கப்புறம் நம்ம நிகழ்வு பண்ணும்போது நம்ம மற்ற காய்களை பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்து நம்ம என்ன பண்ணி சொல்லியிருக்கோம். அடுத்து எல்லா இடங்களும் கொடி ஏற்றணும் அப்படின்னு திட்டமிட்டு இருக்கோம். அப்போது அதற்கு நீங்களாம் உங்களை தயார்படுத்திக்கணும். தொகுதி செயலாளர்கள் இருக்கிறவங்க எத்தனை வட்டம் இருக்குதுன்னு நீங்கள் அதெல்லாம் பார்த்து அந்த வட்டங்களில் குறைந்தபட்சமாக ஒரு வட்டத்துக்கு ஒரு அட்லீஸ்ட் வந்து ஒரு 5 இடத்துல நீங்கள் தொகுதி எடுத்துக்கிட்டு திட்டமிட்டுருந்தோம். இப்போ வேலை செய்கிற எடுத்திங்கன்னா ஒரு 7 வார்டு இருக்கும், சிவகங்கை எடுத்திங்கன்னா ஒரு 20 வார்டு இருக்கும், ஆனால் இப்போ இருக்கும்போது இப்போ சைதாபட்டை எடுத்திங்கன்னா 9 வார்டு இருக்கும். இப்போ இப்படி இருக்கக்கூடிய வார்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 இடத்துக்கு ஒன்றே ஒன்று தான். நீங்கள் இன்றைக்கி எவ்வளோ உழைக்கிறீங்களோ அதற்கான பலன், அதற்கான அறுவடை உங்களுக்கு நிச்சயமாக என்ன பண்ணணும், அமைப்பும் இந்த காலமும் அமைப்பும் நிச்சயமாக உங்கள் ஆவனா அதை மறக்கலாம். ஆனால் அமைப்பு ஒரு காலமும் உங்களை மறக்கவே மறக்காது. அது எப்போதும் அதற்கான மரியாதையும் அதற்கான பலனையும் நிச்சயமாக கொடுக்கும். அதேமாரி உங்கள் லோக்கலில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு என்ன பிரச்சனைன்றது, ஏதாவது ப்ராப்ளமாக இருந்தால் நகர்ந்து போயிடாதீங்க. அந்த ப்ராப்ளத்தை என்ன ஏதுன்னு கேட்டு தகவல் சொல்லுங்கள், அதை போய் நம்ம சரி செஞ்சு கொடுக்கலாம் இல்லைங்களா. நம்ம போய் கேட்கலாம் என்ன விஷயம், நீங்கள் எப்போ மக்கள் இடத்துல பேசுறீங்க அப்போ தான் அது உங்களுக்கு தேடி வரும், பேசாத வரைக்கும் உங்களுக்கு வராது. அடுத்து எனக்கு அடுத்து என்னன்னா மகளிர் அமைப்புகளை தொடர்பு கொள்ளுங்க. அவங்களோட பேசுங்க, யாராவது அம்மா வாங்க, இந்த நம்ம இயக்கிறதுக்குமா நீங்கள் வந்து எனக்கு கூட இணைஞ்சு பண்ணலாம் வாங்க. ஆனால் நிறைய பேர் தெரிஞ்சுருக்கோம், இங்கே தெரியுங்களா வருவாங்களா எக்ஸ்பிரியா, அப்போ அப்படி இருக்கிறாங்க அவங்களெல்லாம் உள்ளே வந்து கூப்பிடுங்க. அதை பண்ணுங்க. இப்போ இதெல்லாம் நீங்கள் செய்யும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா உங்களுக்கு வந்து சரியான ஃபோக்கஸ்டில் அப்படியே நகர ஆரம்பிச்சோம். நம்ம வந்து நாங்கள் அடிக்கடி கேட்பாங்கன்னா ஒன்றுமே உங்களுக்கு காணும்னு சொல்லி நான் சொல்லுவேன். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா மெதுவாக நடக்கிறோம், ஆனால் ஒரு நாள் என்ன பண்ண மாட்டோம், பின்வாங்கணும். வேகமாக போய் பின்வாங்கி போகிறத மெதுவாக நடந்து முன்னேறி போகிறத நம்ம கொள்கையாக நம்ம என்ன பண்ண, எனக்கு ஒரு பாலிசி, அந்த பாலிசி நம்ம வச்சுருக்கிறோம். ரெண்டாவது யாரையும் கசக்கி புரியணுன்ற எண்ணம் எனக்கு தெரியாது. உனக்கு உணர்வு இருக்குமானால், உனக்கு அந்த உணர்வு வந்துச்சுன்னு யாரும் தடுக்க முடியாது. ஏன்னா என்ன யாரும் புஷ் பண்ணலையே, அன்னைக்கு உணர்வு இருக்குது, மருத்துவத்துக்கு அந்த உணர்வு இருக்குது. அப்போ அந்த உணர்வு ஒரு நேரமாக நீங்கள் இதை சிந்திக்க ஆரம்பிக்கணும். ஒரு நேரமாக சிந்திச்சிங்கன்னா ஒரு 2 மணி நேரம் இருக்காங்க வேலை பார்க்கணும்.
சிந்திக்கிற ஒன்றில் இது நிச்சயமாக உங்களுக்கான உரிமையை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இயக்கம் தான். நம்ம வெறுமனை கட்சி அப்படின்னா வெறும் போஸ்ட் ஓட்டுறதும் பேனர் வைக்கிறதும் இல்லை வந்து ஒரு கூட்டத்தில் வந்து ஆள் சேர்க்கறதும் இது இல்லை. அரசு அதிகாரிகளை நம்ம கேள்வி கேட்கணும். மக்களுக்காக அரசு அதிகாரிகளை நம்ம என்ன பண்ணணும், மக்களுக்காக நம்ம அரசு அதிகாரியை கேள்வி கேட்கணும், அவங்ககிட்ட நம்ம ஃபைட் பண்ணணும், மக்களுக்கு என்ன தேவை அதை வாங்கி கொடுக்கணும், அதுதான் நம்மளோட வேலை. அப்போ நீங்கள் அதை செய்யும்பொழுது கல்வி இருக்கிறாங்கன்னா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க சொல்லுவோம், தயார்படுத்தணும். நான் சொல்லுவேன், அவன் அப்படிங்கிறான் இவன் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்காதீங்க. நீ இன்னவா இருக்கிற, நீ இன்னவா இருக்கிற ஒரு வேலை வந்து அண்ணன் போச்சு நாலு வேலை செய்யாமல் இருக்கிறோம் கேட்கலாம், அண்ணன் அவரே பண்ணிக்க அதை பார்க்காத. ஒரு வேலை வந்து அண்ணன் போஸ் வேலை செய்யலாம் இவங்க வேலை செய்யாமல் இருக்கலாம், அதை அதை நீ பார்க்காத, அதை நீ பார்க்கக்கூடாது. அதை பார்க்காம நீ என்ன பண்ணுக்கு ஒரு ராஜ்யம் இருக்கு. ஒரு தொகுதி செயலாளராக உங்களை போடுறோம் அப்படின்னா நீங்கள் என்னன்னா அது உங்கள் அதிகாரத்துக்கு உட்பட்டு நீங்கள் அங்கே என்ன பண்ணலாம் அடுத்தவங்களை பார்க்காத. நீ என்ன பண்ணலாம், நாலு பேர் எதாவது பண்ண முடியுமா, எதாவது செய்ய முடியுமா, இல்லை நம்ம எதாவது பண்ணுமா ஏதாவது கேளுங்க. நான் சொல்கிறேன் தண்ணிவிடுறேன், இங்கே வந்து தலைமையில் வந்துட்டு ஏதாவது கேளுங்க, உனக்கு இது பண்ணலான்னுங்கிறேன் அதை பண்ணலாமா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி தான் பண்ணுங்க கேளுங்க. அடுத்தவனை பார்க்காதீங்க, அடுத்தவனை பார்த்தவன் எல்லாம் தோற்று போயிருக்கான். நீ என்ன இன்னும் வளர்ச்சிக்கு நீ வேலை பாரு, அதே வளர்ச்சிக்கு நீ என்ன பண்ண, நீ வளர்ந்தினா ஆட்டோமேட்டிக்காக நம்ம சங்கமோ இயக்கமோ கட்சியோ தான் பண்ணிடலாம், ஆட்டோமேட்டிக்காக வளர்ந்துடும். உன் வளர்ச்சி வேற எவனும் வந்து என்ன பண்ண முடியாது, வேலை பார்க்க முடியாது. ஆனால் சொல்லி எல்லாருக்கும் இங்கே அதிகார பிரச்சனை இருக்குது, எல்லாருக்கும் நமக்கு ஒரு அதிகாரம் தேவை இருக்குது. நம்ம நம்முடைய அரசு அந்த இயக்கத்துடைய குறிக்கோள்னா அதிகாரம் தான், மையமே நம்மளுக்கு அதிகாரம் தான். அதிகாரத்தை பெற்று வென்று எடுக்கணுன்றதுக்காக தான் குறைந்தபட்ச அதிகாரம் நமக்கு வேணும்னா நம்மளே ஒரு இயக்கத்தை தொடங்கிக்கணும். ஏன்னா நீங்கள் வேறு இயக்கங்களில் போனீங்கன்னா நீங்கள் வாசற்படியோடு தான் நிற்கணும், நீங்கள் உள்ளெல்லாம் வரலாம் முடியாது. அது உள்ளே வர்றதுக்கு நிறைய பொருள் செலவு செய்யணும், உள்ள வர நிறைய இன்றைக்கி அழகாக பிடிக்கணும், எல்லாமே செய்யணும். அவங்களுக்கு பொறுப்பை வந்து யார் என்ன பண்ணுங்க வாங்கிடலாம் முடியாது. ஆனால் இன்னைக்கு அது இருக்குது, நினைக்கலாம் ஆயிரம் சிந்தனை நம்ம போகிறோம், அவங்க ஆயிரம் பிரச்சனை இருக்குது, சூழ்நிலை இருக்குது, நமக்கு நிறைய நெருக்கடி இருக்குது, எல்லாம் உண்மைதான். ஆனால் அது கூட ஒரு பார்ட்டி, இதையும் என்ன பண்ணிக்கணும். ஒரு ஒரு புள்ள எக்ஸ்ட்ரா பிறந்தால் நம்ம அதை நம்ம பார்ப்போம் இல்லையா, ஒரு புள்ள எக்ஸ்ட்ரா தான் நம்ம அதை அலைக்கட்டில் முன்னாடி முயற்சிகள் செய்வோம் இல்லையா, செய்வோம் இல்லையா அப்படின்னும்போது அப்போ நம்ம என்ன பண்ணணும், அதை நம்ம செய்யணும். அப்போ நம்ம அதை வந்து ஒரு உணர்வாக நம்ம ஏற்றுக்கணும். எப்போ உணர்வு எனக்கு எனக்கு தெரிஞ்சு என்கிட்ட இந்த விஷயங்கள ரொம்ப உணர்வாக பேசக்கூடிய ஆட்களில் ஒரு சிலர், அந்த ஒரு சிலர் இல்லை என்னென்னா நீங்கள் நன்றி செய்து மாட்டீங்க. நம்முடைய இயக்கத்துடைய துணைப்பொருள் செயலாளர்.